நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை வேளையிலே உம்முடைய பந்தியில் பங்கு பெறும்படியாக உம்முடைய பிள்ளைகள் தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் வந்திருக்கிறார்கள். கர்த்தாவே, இந்த பந்தியை நீர் ஆசீர்வதிப்பீராக. இதே போல் ஒரு மாலை மணி நேரத்தில் உம்முடைய சீசலோடு கூட நீர் மேலறையிலே ராபோஜன ஆராணியை அனுசரித்து, இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்தி கர்த்தாவே. அதே போல் ஆண்டவரே, நாங்கள் இந்த பந்தியில் பங்கு பெற வந்திருக்கிறோம். இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆசீர்வதித்து நீர் எங்களுக்கு தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய சரீரத்துக்கு அடையாளமாக இந்த அப்பத்தையும், உம்முடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இந்த திராட்சரசத்தையும் பானம் பண்ணும் பொழுது எங்களுக்கு நித்திய ஜீவனை தருவீராக. உம்முடைய ஜீவன் இதன் மூலமாக எங்களுக்கு கிடைப்பதாக. நாங்கள் ஆண்டவரே பரிபூர்ண ஜீவனை அடைந்து வல்லமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்யத்தக்கதாக நீர் கிருபை தாரும். இந்த பந்தி எங்களை அதற்கு பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. புதிய மாதத்திலே வந்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜீவிக்க இந்த பந்தியிலே பங்கு பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். நாங்கள் ராப்சரில் பங்கு பெறும் வரைக்கும், இந்த உலகத்திலே இருக்கும் வரைக்கும், இந்த மாம்ச சரீரத்திலே இருக்கும் வரைக்கும் இந்த பந்தியை நாங்கள் அனுசரிக்க வேண்டும். கர்த்தாவே, மாதத்தில் ஒரு முறை நாங்கள் இதை நினைவு கூறுவோம். உம்முடைய பாடு மரணங்களை நினைவு கூறுகிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னதாக கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக நீர் பாடுபட்டீர். உம்முடைய சரீரத்தை எங்களுக்கு பலியாக ஒப்பு கொடுத்தீர். உம்முடைய இரத்தத்தை பாவ மன்னிப்புக்கென்று எங்களுக்கு சிந்தினீர். அதை நாங்கள் இப்பொழுது நினைக்கிறோம். எங்களை ஆண்டவரே பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இரத்தத்தில் இருந்த ஜீவனானது எங்களுக்குள்ளே அது வரட்டும், எங்களை பரிபூர்ணப்படுத்தட்டும். இயேசு வாழ்ந்த அதே வாழ்க்கையை நாங்கள் வாழ உதவி செய்வீராக. நீர் வார்த்தையின்படி ஜீவித்தீர், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினீர். அதே போல் நாங்கள் வார்த்தையின்படி ஜீவிப்பதுக்கு எங்களுடைய ஆத்மாவுக்கு ஸ்ட்ரென்த்து தேவை. நாங்கள் விசுவாசத்தோடு இதில் பங்கு பெறும் பொழுது நீர் ஆண்டவரே பலத்தை தருகிறீர். இந்த புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்களுடைய ப்ராமிஸ் வேர்டு எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த பந்தியில் பங்கு பெறும்படியாக உங்களுடைய பிள்ளைகள் பிரயாசப்பட்டு வந்திருக்கிறார்கள். கர்த்தருக்குள் நாங்கள் படுகிற பிரயாசங்கள் ஒன்று விருதாவாக போகாது, அதற்கு பலன் உண்டு என்று அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தோடு கூட நாங்கள் இதில் பங்கு பெறும்பொழுது கல்வாரியிலே சம்பாதித்த அந்த மீட்பின் ஆசீர்வாதங்களை இந்த பந்தியின் மூலமாக எங்களுக்கு நீர் கட்டளையிடுவீராக. வர முடியாதவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சில வயோதிபர்களுக்கு ராப்போஜனம் ஆண்டவர் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. இதுவரைக்கும் அவர்கள் எடுத்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது வயசானனாலே எடுக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். எங்களுக்கு நீர் பலத்தை கொடுத்திருக்கிறீர், சரீர பலத்தையும் கொடுத்திருக்கிறீர். அதனால் நாங்கள் இதில் பங்கு பெற உதவி செய்திருக்கிறீர். உங்களுடைய ஆண்டவரே அந்த வருகை வரும் வரைக்கும், ராப்சர் வரும் வரைக்கும் இந்த பந்தியில் பங்கு பெற எங்களுக்கு நல்ல சூழ்நிலை தாரும். எங்களுடைய சரீரத்தை நீர் பலப்படுத்தும். உங்களுடைய ஆண்டவரே வருகையானது சீக்கிரமாய் வரட்டும். நாங்கள் ஆண்டவரே அப்பொழுது முகமுகமாய் உம்மை காணும் பொழுது இந்த பந்தி எங்களுக்கு அவசியப்படாது. இப்பொழுது நாங்கள் விசுவாசத்தோடு பங்கு பெறுகிறோம். ஒரு நாளிலே ஆண்டவரே நாங்கள் உம்மை முகமுகமாய் காணத்தக்கதாக இந்த பந்தி எங்களை ஆயத்தப்படுத்தட்டும். ஆண்டவரே அதுக்கென்று நீர் தாமே இந்த பந்தியை நியமித்திருக்கிறீர். ஒரு நாளிலே ஆண்டவரே நாங்கள் அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் கண்களே உம்மை காணும். நாங்கள் ஆட்டுக்குட்டியாரின் கல்யாண விருந்திலே பங்கு பெறுவோம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த பந்தி எங்களை அதற்கென்று ஆயத்தப்படுத்தட்டும். ஆண்டவரே அது சீக்கிரமாய் வரட்டும். கர்த்தாவே அது வரைக்கும் நாங்கள் இந்த பந்தியை ஆசரிக்கத்தக்கதாக உம்முடைய பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து, என்னை நினைவு கூர்ந்து நீங்கள் இதை செய்யுங்கள், அந்த பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷனை நாங்கள் நினைவு கூர்ந்து இதில் பங்கு பெறும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அறிந்திருக்கிறோம். எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாற்றையும் மன்னித்தரலும். இரத்தத்தினாலே எங்களை கழுவும், எங்களை சுத்திகரியும். சில வசனங்களை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுவீராக, எங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன், ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக. இந்த ராப்போஜன ஆரணை என்று பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம்,
வெளிப்படுத்தல் கிடையாது. யோவானின் சுவிசேஷம் 17:12 வாசிக்கலாம். யோவான் 17:12. நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனாலுடைய அவர்களோடு இருந்த ஒருவனும் கெட்டு போகவில்லை. None of them is lost, but the son of perdition, that the scripture might be fulfilled. Son of perdition, that the scripture might be fulfilled. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானுடைய அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. நம்ம பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், ஹூ இஸ் த சன் ஆஃப் பிரடிஷன், கேட்டின் மகன் யார் என்ற தலைப்பிலே உங்களுக்கு சிறிய மெசேஜ் கொடுக்க விரும்புகிறேன். அதிக நேரம் இல்லாதபடியினாலே அதை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். கேட்டின் மகன் யார்? ஹூ இஸ் த சன் ஆஃப் பிரடிஷன்? இங்கே கேட்டின் மகன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். அதில் ஒருவன் கேட்டின் மகனாக இருக்கிறான். அந்த கேட்டின் மகன் கெட்டு போனானுடைய அவளோடு இருந்த ஒருவனும் கெட்டு போகவில்லை. மீதி 11 பேரும் கெட்டு போகவில்லை. அந்த 11 பேரும் எலெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் ஒருவன் அதிலே கேட்டின் மகனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அவன் பேரை சொல்லாதபடி அவனுடைய கிரியைகளை சொல்லுகிறார். அதே போல் சிலர் நல்ல காரியம்தான் ஒருத்தர் பேரை சொல்லலாம், அது கூட சில நேரத்தில் சொல்ல முடியாது. அதனால் அதை யாரோ பொதுவாக சொல்லும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க பேரை சொல்ல விரும்பலைன்னு அர்த்தம். கெட்ட காரியங்கள்னால் அவங்களுடைய பேரை சொல்லவே கூடாது. அதனால் நான் சில நேரங்களில் பேரை சொல்ல மாட்டேன். இயேசு கிறிஸ்து இங்கே அவனை பேரை சொல்லலை, கேட்டின் மகன் சொல்கிறார். அதில் உங்களை 12 பேராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ள இல்லையா, உங்களிலும் ஒருவன் வந்து கேட்டின் மகனாக இருக்கிறான். அவன் வந்து கெட்டு போவான், மற்ற யாரும் கெட்டு போக மாட்டாங்க அப்படின்னு கத்தரிங்க சொல்லுகிறார். அதனால் அந்த கேட்டின் மகன் பேர் என்னன்னு ஆண்டவர் சொல்லலை. பேர் சொன்னால் எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் பேர் சொல்லாமல் சொல்லும் பொழுது அவங்க கெஸ் பண்ணுவாங்க, இவங்களா இருக்குமா அவங்களா இருக்குமா. அது நமக்கு தெரியாது, பேர் சொன்னால் ஆபத்து. அதனால் பேரை சொல்லாமல் அவனுடைய கிரியைகளை சொல்கிற அவன் கேட்டின் மகனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அதே போல் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறென்றால், அவனுடைய பேரை சொல்லலை, உங்களுக்குள்ள ஒருவன் வந்து பிசாசாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார். யோவான் 6:10-11 70-71 12 இஸ் த டெவில் என்று சொல்லுகிறார். அவனை வந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டார், உங்களுக்குள்ளே தான் இருக்கிறான், ஆனால் அவனுடைய பேரை சொல்லலை. ஆனால் அவருக்கு தெரியும், அவரை காட்டி கொடுக்க போகிறவன் அந்த யூதாஸ் காரியத்தை என்று அவருக்கு தெரியும் என்று 71 வாசிக்கிறோம். 70 என்ன சொல்ல, உங்களுக்குள் ஒருவன். அதனால் பதினோரு பேரும் யார் யார் யாருன்னு பார்ப்பாங்க. யார் நம்மள யாராவது ஒருத்தர் இருப்பாங்களா அப்படின்னு எங்கள் பார்க்கும் பொழுது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அதே போல் அவர் வந்து என்ன சேர்ந்தால், அவர் ரப்போயினம் அங்கே எங்கள் ஆராதனை நடத்தும் பொழுது, அந்த லாஸ்ட் சப்பர் நடத்தும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அவன் யாருன்னு அவர் சொல்லலை, அவன் பேரை சொல்லலை. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான், சீக்கிரமாக அவன் காட்டி கொடுக்க போகிறான்.
இன்னைக்கே அவன் காட்டி கொடுக்க போகிறான். ஆனால் யாருன்னு சொல்லலை. யோவான் 13:21. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். இது ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லுகிறார். ஆவியிலே கலங்கி அவருக்கு அது அதிக வேதனை இருக்கிறது, அதிக டிஸ்டர்பன்ஸ் அவருக்கு ஏற்படுத்தி விட்டது, மன வருத்தத்தை ஏற்படுத்தி விட்டது. அதனால் ஆவியிலே கலங்கி சொல்லுகிறார். When Jesus had thus said, he was troubled in spirit and testified and said, Verily, verily, I say unto you, that one of you shall betray me. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நடக்க போகிற காரியம் தெரியும். சீக்கிரமாக காட்டி கொடுக்க போகிறான். உங்களில் ஒருவன் என்னை காட்டி அவன் பேர் என்னன்னு தெரியல. அதனால் இங்கே என்ன கவனிக்கிறோம் என்றால், அவன் யாருன்னு தெரியல. அவன் கூட தான் இருக்கிறான், கடைசி வரைக்கு அவன் யாருன்னு தெரியல. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று அவர் சொல்லுகிறார். ஆனாலும் அவனுடைய பெயரை சொல்லாததுனால மற்றவங்க அதை அறிய முடியல. அதனால கேட்டின் மகன் இருக்க தான் செய்கிறான், ஆனால் அவன் இன்னும் ரிவீல்டு ஆகலை, வெளிப்படுத்தப்படவில்லை. அவன் வந்து பாவ மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Man of sin. He was a man of sin. பாவ மனுஷன். He was a son of perdition. அவன் வந்து கேட்டின் மகனாக இருக்கிறான். He was a devil. அவன் பிசாசாக இருக்கிறான் என்று ஆண்டவர் அப்படி சொல்லுகிறாரே ஒழிய, ஆனால் அவன் யாரு, அவன் அங்கே தான் இருக்கிறான் யாருன்னு சொல்லலை. யாருன்னு சொல்கிறதுக்கு அவர் சொல்லக்கூடாது, அது ரிவீல் ஆகணும். அந்த நேரம் அது சொல்லப்பட வேண்டிய நேரம் கிடையாது. அது ரிவீல்டு ஆகாதனால மற்றவங்களுக்கு அது தெரியலை. இல்லை அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிறான். யோவான் அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது பேதுரு யோவான்கிட்ட சொல்லுகிறான், அது யாருன்னு அவர்கிட்ட கேளு, அவருக்கு தெரியும் அவர்கிட்ட யாருன்னு கேளு அப்படின்னு சொல்ல, ஆண்டவரே அவன் யார் என்று அங்கே யோவான் சாணகன் அல்ல, ஜான் த பில்லவர்ட், இயேசுக்கு அன்பா இருந்த சீஷன் யோவான் சானகன்னா அது வேறு, இயேசுக்கு முன்னோடி. இவன் வந்து ஜான் த பில்லவர்ட், இயேசுக்கு அன்பான சீஷன். அவன் அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு ஆண்டவரே அவன் யார் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த அப்பத்தை இந்த துணிக்கையை நான் யாருக்கு கொடுக்கிறேனோ அவன்தான் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர் துணிக்கையை அந்த அப்ப துணிக்கையை எடுத்து அந்த யூதாஸுக்கு கொடுக்கிறார். பாருங்கள், எல்லாத்தையும் செய்தே காமிக்கிறார். யாருக்கு கொடுக்குறேன்னா அவன்தான் என்று சொல்லி அங்கே காண்பிக்கும் பொழுது அப்பொழுது என்ன செய்கிறான் என்றால், அது யூதாஸ் காரியத்துக்கு கொடுக்கிறார். எல்லாரும் பார்த்தாலும் ஒருத்தரும் சந்தேகப்படலை. பைபிளில் எழுதியிருக்கிறது ஒருவரும் சந்தேகப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 26 வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கை தோய்த்து சீமோன் குமார் ஆகிய யூதாஸ் காரியோ. துணிக்கை தோய்த்து அதை வந்து அந்த காடியில் தோய்த்து அவர் கொடுக்கும் பொழுது யாருக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி யூதாஸ் காரியத்து கொடுக்கிறார். அப்பொழுது யோவான் பார்க்கிறான், மற்ற சீசர்களும் பார்த்துருக்கிறாங்க. பார்க்கும் பொழுது அவங்களுக்கு டவுட் வரவே இல்லை. அவங்களுக்கு டவுட் வரலை. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அங்கே வந்து செய்ய வேண்டியதை சீக்கிரமாக செய், லேட் பண்ணாத, சீக்கிரமாக செய் அப்படிங்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அந்த துணிக்கை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாக செய் என்றார். இதோ 27 வசனத்தில் என்ன வாசிக்கணும் என்றால், He gave it to Judas Iscariot, the son of Simon, and after the sob, Satan entered into him. அதுக்கு பிறகு துணிக்கையை கொடுத்த உடனே சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். பக்கத்தில் தான் சாத்தான் நிற்கிறான், அவன் பக்கத்தில். ஆனால் அவனை இன்னும் ப்ரொசஸ் பண்ணலை, இன்னும் அவனை பீடிக்கவில்லை. இப்பொழுது துணிக்கையை கொடுத்த உடனே அவனுக்குள்ளே போயிட்டான். சாத்தான் என்டர்ட் இன் டு ஹிம். அதன் பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீசஸ் சேத் அன் டு ஹிம் தஸ் டூ குயிக்லி. இதை நீ செய்ய வேண்டியதை டூ குயிக்லி, சீக்கிரமாய் செய்.
அப்பொழுது என்ன வாசிக்கிறோம்? ஒருவனும் அதை அறியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 28 இருந்து வாசிக்கலாம். அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது, தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லி இருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அவன் அந்த துணிக்கை வாங்கினுடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. இது அந்த துணிக்கை கொடுத்த உடனே சாத்தான் என்டர்ட் இன்டு ஹிம், சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது என்ன செய்றார்கள் ஜன் மற்றவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, அவன் அந்த இடத்த விட்டு எழும்பி போயிட்டான். எழும்பி போகும் பொழுது அவர் என்ன நினைச்சானா, சில பணப்பைய அவன் சுமக்கிறதுனால ஏதோ பஸ்கா பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டியிருக்கும், அதனால போறான் அப்படின்னு நினைச்சாங்க. அல்லது அவர் ஏழைகளுக்கு சில உதவி செய்ய வேண்டும், அதுக்காக போறான்னு நினைச்சாங்களே ஒழிய, அது வந்து அவன்தான் அவரை காட்டி கொடுப்பான் ஆண்டு ஒருத்தர் நினைக்கல. கரண்ட் போயிட்டு போயிட்டு வருது, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கு. சகோதரன் ஸ்டீபன் என்ன காரியம்னு பார்ப்பார். ஆனாலும் மெசேஜ் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது, பொறுமையாக கேட்க முடியாது, கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது என்னச்சா, சாத்தான் அவனுக்குள்ளே போகும் தான், செய்ய வேண்டியதை சீக்கிரமாக செய்யன்னு சொல்லுகிறார். ஒருத்தரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. அது வந்து என்ன தெரியுது, சன் ஆஃப் பெர்டிஷன், த மேன் ஆஃப் சின் இஸ் நாட் எட் ரிவீல்டு. இப்பொழுது இன்னும் அவன் வெளிப்படவில்லை, அவன் இருக்கிறா ஆனால் வெளிப்படலை. இல்லை பரிசுத்த பேதுரு பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், இவன் கேட்டின் மகன், இவன் அந்த இன்னொரு கடைசி காலத்தில் ஒரு கேட்டின் மகன் வருவான் என்று சொல்லுகிறார். அந்த சன் ஆஃப் மேன் ரிவீல்டு, அந்த சன் ஆஃப் பெரிடிஷன் ரிவீல்டு ஆகாத பட்சத்தில் இதோ கர்த்தருடைய வருகை வராது என்று சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு தோஷம் இருக்கே, ரெண்டாம் அதிகாரம் மூணாம் நாலாம் வசனத்தை வாசிக்கலாம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். விசுவாச துரோகம், ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் தெரிய வேண்டும், படிப்படியாக எப்படி நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஒருவனும் உங்களை வந்து அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றக்கூடாது. நம்ம சர்ச்சில் இருக்கிற யாரும் கள்ள உபதேசத்தினாலே வஞ்சிக்கப்படக்கூடாது. உங்களுக்கு உங்களுக்கு நல்ல போதனை கொடுக்கப்பட்டிருக்குது, நீங்கள் வஞ்சிக்கப்பட முடியாது. நான் வந்து அநேக போதர்களோடு ஐக்கியம் வைக்கதில்லை, ஏனென்றால் அவங்களுடைய உபதேசங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக இல்லை, அது கரெக்டாகவும் இல்லை. ஒருத்தர் சொல்லுகிறார், என்ன பிரசங்கம் பண்ணுகிறார் என்றால், ஐ வில் ரைட் திஸ் டேல் ஒன்ஸ் அகைன், நான் இன்னும் மறுபடியும் இந்த பாதையின் வழியாய் பிரயாணம் செய்வேன் என்று பென்காம் சொல்லும் பொழுது, அது வந்து மனவாட்டியின் மூலமாக இந்த செய்தி மறுபடியும் போகிறது. அது பிரதர் பென்காம் மூலமாக, தீர்க்கதரிசி மூலமாக போனது, இப்பொழுது மனவாட்டியின் மூலமாக இதே மெசேஜ் உலகமெங்கிலும் போகிறது. அதுதான் அப்படி என்று நானும் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அவர் என்ன சொல்கிறார் என்றால், பிரதர் பென்காம் மறுபடியும் வருவார். கோயம்புத்தூரில் ஒரு பாஸ்டர் கடந்த நாளில் மெசேஜை கேட்டு பார்க்கும் பொழுது அதில் ஃபால்ஸ் டாக்டின் இருக்கு. பிரதர் பென்காம் மறுபடியும் வருவாரா? ஒருத்தருக்கு ஒரு முறை தான் ஊழியம். இப்போ எனக்கு ஒரு முறை தான் ஊழியம், நான் வந்து மறித்து போயிட்டேன்னா அதுக்கு பிறகு எனக்கு ஊழியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவே ஒரு முறை தான் ஊழியம் செய்திருக்கிறார். அவர் மாம்சத்தில் வந்து ஒரு முறை தான் ஊழியம் செஞ்சுருக்கார். அவருக்கே ஒரு சான்ஸ் தான் கொடுக்கப்படும் பொழுது, இப்போ பென்காமுக்கு எப்படி ரெண்டு சான்ஸ் கொடுக்கப்படும்? அதனால் ஐ வில் ரைட் தி ஸ்டேல் ஒன்ஸ் மோர் என்று சொல்லும் பொழுது அவர் ஐ என்று சொல்லுகிறார். அவர் தான் மறுபடியும் வருவார். ஆனால் எப்படின்னு நமக்கு தெரியாது. அமெரிக்காவில் நிறைய பேர் பிலீவ் பண்ணுறாங்க ரிட்டர்ன் மினிஸ்ட்ரி என்று, அதுக்கு பேர். அதே மாதிரி ரிட்டர்ன் மினிஸ்ட்ரி டாக்டரினை கொண்டு வரும் பொழுது அது எத்தனை பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது கொஞ்சம் ஜனங்கள் வந்து அவரை ஃபாலோ பண்ணும் பொழுது அவங்க எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த சத்தியம் என்னதுன்னு தெரியல, எது கரெக்டுன்னு தெரியல, அதனால் வஞ்சிக்கப்படுறாங்க. இதை பவுல் சொல்கிறார், ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு சத்தியம் நல்லா தெரியலன்னா வஞ்சிக்கப்படுவீங்க.
அதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தாலும் தப்பு தான், புல்பிட் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. அது ஃபாரினர் பிரசங்கம் பண்ணாலும் சரி, இந்தியன் பிரசங்கம் பண்ணாலும் சரி, நம்ம வந்து வேதத்தோடு அதை ஒப்பிட்டு பார்த்து அந்த ஃபால்ஸ் டாக்டினை மட்டும் பேசவே கூடாது. அது ரொம்ப விசனமான காரியம். அப்படி பேச அவங்க பேச்சை நம்ம கேட்கக்கூடாது. அதனால் பாருங்கள், கொஞ்சம் கூட மிஸ்டேக் பண்ணக்கூடாது, கரெக்டாக நம்ம போதிக்கணும். இந்த மெசேஜில் கொஞ்சம் கூட இடறக்கூடாது. அதனால் அவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நம்ம தீர்க்கத்தை செய்தியோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது தவறு என்று கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஒருவனும் உங்களை வஞ்சிக்கக்கூடாது. ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இதை விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று இங்கே பரிசுத்த பவுல் சொல்கிறார். ஒருவனும் உங்களை வஞ்சிக்கக்கூடாது. Let no man deceive you by any means, for that day shall not come except there come a falling away first, that man of sin be revealed, the son of perdition. அந்த கேட்டின் மகன், இங்கே இயேசு கிறிஸ்து 17:12 கேட்டின் மகனை சொல்கிறார். அது யூதாஸ் காரியத்தை சொல்கிறார். ஆனால் இங்கே பவுல் வந்து கடைசி காலத்தில் கேட்டின் மகன் வருவான், சன் ஆஃப் பெரிடிஷன். ரெண்டு சன் ஆஃப் பெரிடிஷன், ஒன்று வந்து ஜூதாஸ் காரியத், ரெண்டு வந்து ஆன்டி கிரைஸ், கடைசியாக வரப்போகிற ஆன்டி கிரைஸ். அதெல்லாம் ஒன்று வெளிப்பட்டாயிற்று, இன்னொன்று வெளிப்படலை. இப்பொழுது நீங்கள் என்ன கவனிக்க வேண்டிய, யூதாஸ் காரியத்தை கடைசி வரைக்கும் யாரும் டவுட் பண்ணலை. அவன் நான்கு கொண்டு செத்த பிறகு தான் தெரியுது. அவன் காட்டி கொடுத்து அதுக்கு பிறகு காட்டி கொடுக்கும் பொழுது ஜனங்க அப்பொழுது எல்லாம் புரிஞ்சு விட்டது. அதன் பின்பு அவன் நான்கு கொண்டு சாகும் பொழுது தான் இந்த சீசர்களுக்கு புரிஞ்சுதே தவிர அது வரைக்கும் யாருமே புரியலை. அதே போல் தான் இந்த கடைசி காலத்தில் கேட்டின் மகன் தோன்றுவான். அதற்கு முன்னதாக அதை யாருமே அறிய முடியாது. இவன் தான் கேட்டின் மகனா என்று அறிய முடியாது. Because he was very religious. Judas was very religious. Yesu Christ's right hand side le nippan, mudanmayalaga nippan. Anala yaru sandeha padala, avan treasurer endra post avanukku irundathu, high position la irukkira. Oru thoru avana doubt panna mudiyala. 11 sheeshalum doubt panna mudiyala. Kadaisi varaikku doubt panna mudiyala. Ana ippozhudhu the son of perdition is revealed. அவன் காட்டி கொடுத்த பின்பு இயேசு சிலுவைக்கு போகும் பொழுது அப்பொழுது தான் அவனுக்கு ரியலைஸ் ஆனது, இவன் தான் கேட்டின் மகன், இவன் தான் பிசாசு, இவன் தான் அவரை ஒருத்தன் காட்டி கொடுப்பான்னு சொன்னார், அது இவன் தான் அப்படின்ட்டு அப்பொழுது தான் புரிஞ்சது. அதே போல் இன்னைக்கு கடைசி காலத்தில், இதை புதிய ஏற்பாட்டு சபை காலத்தில், கடைசி நேரத்தில் கேட்டின் மகன் வெளிப்படுவான். ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். முதலாவது விசுவாச துரோகம் நட வேண்டும், ஃபாலிங் ஆஃப் ஃபெய்த் வரணும். அதன் பின்பு அந்த கேட்டின் மகன் வெளிப்படுவான். கேட்டின் மகன் வெளிப்படும் பொழுது அந்த நாள் வரும். அந்த நாளில் நீங்கள் எல்லாரும் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அதற்கு முன்னதாக இந்த ரெண்டு காரியங்கள் நடக்கும் என்று சொல்லியிருக்கார். அந்த ஜூதாஸ் வந்து கேட்டின் மகனுக்கு, வரப்போகிற கேட்டின் மகனுக்கு அடையாளமாக இருக்கிறான். இல்லை, ஏற்கனவே ஒரு கேட்டின் மகன் வந்தாய்விட்டது, அவன் வெளிப்படுத்தப்பட்டாய்விட்டது. ஆனால் என்ன செய்கிறது என்றால், இன்ன கடைசி காலத்தில் வருகிற கேட்டின் மகன், சன் ஆஃப் பிரெடிஷனின் யாருன்னு சொல்லி இன்றைக்கி உலகத்தில் இருக்கவங்க தெரியல. 124 கோடி மக்களுக்கு தெரியல. 124 கத்தோலிக் கிறிஸ்தவங்களுக்கு தெரியவில்லை, இன்னும் தெரியல. அது பிறகு தான் தெரியும், பிற தெரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லியிருக்கிறார், பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறார், நம்ம ப்ராபட் நமக்கு அதை ரிவீல் பண்ணியிருக்கிறார். ஆமென். அதனால் முதலாவது வந்து ஃபாலிங் அவே ஆஃப் ஃபெய்த், விசுவாச துரோகம் முதல்ல நேரிட வேண்டும். தென் த சன் ஆஃப் பெரிடிஷன் வில் பி ரிவீல்டு, அவன் வெளிப்படுத்த வேண்டும். பின்பு தட் டே வில் கம், அந்த நாள் வரும், அப்பொழுது நீங்கள் வந்து இதை மேலே எடுத்துக்கொள்வீர்கள். அதன் பின்பு அந்த அக்கிரமக்காரன் அழிஞ்சு போவான். தம்முடைய நாசியின் சுவாசத்தினாலும் தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலும் ஆண்டவர் அவனை அழித்து போடுவார் என்று சொல்லுகிறான் பவுல். அவிதமாக சொல்லுகிறான் 2 தசலோனிக்கேயர் 2:8-9 வாசிக்கலாம்.
ஏழு எட்டு வாசிக்கிறோம். ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறது நீக்கப்படாத பட்சத்திலே அந்த நாள் வராது. சொல்வாசிங்க, நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். நீக்கப்படும் பொழுது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அவனை அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே அவனை நாசம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டது. கடைசியில் அவனுக்கு ஒரு முடிவு ஏற்படும். அதனால் அங்கே ஜூடாஸ் காரியத்து இங்கே ஒரு பெர்ஃபெக்ட் டைப் ஆஃப் ஆன்டி கிரைஸ்டுக்கு அடையாளமாக இருக்கிறான். வரப்போகிற கேட்டின் மகனுக்கு அடையாளமாக இருக்கிறான். அதனால் ஜூடாஸ் காரியத்து என்ன செய்தான் என்றால், அந்த 30 வெள்ளிக்காசு வாங்கினான், பின்பு குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று வேதப்பாடு அங்கே அந்த பிரதான ஆசாரியரை கொடுக்கும் பொழுது, அது நீ செஞ்ச வேலைக்கு நாங்கள் கூலி கொடுத்துருவோம், இனிமேல் அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை, அது ஓம்பாடு. பின்பு அந்த காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு அவன் போய் நான்று கொண்டு செத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரம் 4-5 வாசிக்கணும்னு நினைக்கிறேன். முதல் ஆண்டவர் அவனுக்கு அந்த சாப்பு கொடுக்கிற துணிக்கையை கொடுக்கிறார். சேட்டன் அவங்க பக்கத்திலே நின்றுட்டு இருக்கிறான். இப்போ அவனுக்குள்ளே புகுந்துட்டான். ஹி வாஸ் ஃபுல்லி பொசஸ் பை சேட்டன். இதோ அவன் சாத்தானாலே இப்போ பீடிக்கப்பட்டு விட்டான். அவன் போய் என்ன செய்யான், ரிலீஜியஸ் லீடர்கிட்ட பேசுகிறான், பிரதாசரியனோடு பேசுகிறான். நான் அவரை காட்டி கொடுப்பேன், நீங்கள் என்ன தருவீங்க, 30 பீசஸ் ஆஃப் சில்வர் தருகிறோம். அந்த ரிலீஜியஸ் லீடர்கிட்ட காட்டி கொடுக்குறான், கெசமேன தோட்டத்தில் காட்டி கொடுக்குறான். சிநேகிதனே, முத்தத்தினாலயா என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். வேதபாடு பரிசேயர் அவரை பிடித்து கொண்டு, பிரதான ஆசாரியர் பிடித்து கொண்டு அவரை அரெஸ்ட் பண்ணுகிறார்கள். அவருக்கு அவரை ட்ரையல் பண்ணுறாங்க. பின்பு மரண தண்டனை கொடுக்க அவங்களால முடியாது. அதனாலே தேசாதிபதியாகிய பிலாத்தினத்திலே கொண்டு போகிறார்கள். பிலாத்துவை அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள். இந்த மனுஷனத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று எவ்வளோ சொல்லியும் அவங்க கேட்கலை. நீர் வந்து நாங்கள் சொல்கிறபடி செய்யலைன்னா நாங்கள் சீசர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஜனாதிபதி போஸ்டை எடுத்துருவோம். அதனால் நீர் வந்து எங்கள் சொல்ல கேட்கணும். ஏனென்றால் இவர் வந்து தன்னை ராஜா என்று சொல்லுகிறார். அதனால் நாங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம், ரோமாபுரிக்கு ரிப்போர்ட் பண்ணி உங்களுடைய பதவியை காலி பண்ணிடுவோம். இது வணங்கா காலத்துள்ள ஜனங்கள் என்ன செய்கிறேன்னு சொல்லி அவன் தண்ணீரை எடுத்து இந்த மனுஷனுடைய இரத்தத்துக்கு நான் பாத்திரவன் அல்ல என்று சொல்லி அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான் என்று பைபிளில் வாசிக்கிறோம். அன்றைக்கே போயிட்டு என்ன செய்ய, அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்று கேள்விப்பட்ட உடனே இவன் காசை எரிஞ்சிட்டு அவன் அன்றைக்கே அவனும் வந்து நான்கு கொண்டு செத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது சில நடவடிக்கையில் என்ன வாசிக்கிறோம் என்றால், அவன் வந்து சூலித்த மனுஷனாக இருக்கிறான். அவனுக்கு ரொம்ப பெரிய தொப்பை இருக்கிறது. அவன் ரொம்ப சூலித்த மனுஷனாக இருக்கிறான், ஏலி போல சூலித்த மனுஷன். அதனால் தூக்கு போடும் பொழுது மறிக்கும் பொழுது வெயிட் கொஞ்சம் அதிகமாகிடும். உயிரோடு இருக்கும் பொழுது வெயிட் கம்மியாக இருக்கும், மறித்த பிறகு வெயிட் அதிகமாகிடும். அதனால் வெயிட் அதிகமாகி அந்த கயிறு அத்து அவனுடைய குடல் சரிந்து செத்தான். அவன் எங்கே போகணுமோ அங்கே போனான். அவன் போக வேண்டிய இடம் பாதாளம், அதனால் அங்கேயே போயிட்டான் என்று பைபிளில் வாசிக்கிறோம். அவனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதான் கேட்டின் மகன். அவன் இதுவரைக்கும் வெளிப்படலை. அதே போல் இப்பொழுது என்ன சொன்னால், கடைசி காலத்தில் ஒரு கேட்டின் மகன் தோன்றுவான். ஜூடாஸுடைய அதே இயேசு சொன்னபடி கேட்டின் மகன். இங்கே பவுல் சொல்லுகிறார், கடைசி காலத்தில் கேட்டின் மகன் தோன்றுவான். உங்கள் காலத்தில் கேட்டின் மகன் தோன்றுவான். நீங்கள் வந்து வஞ்சிக்கப்படாதீங்க. முதலாவது ஃபாலிங் அவே ஆஃப் ஃபெய்த், விசுவாச துரோகம் முந்தி நேரிட வேண்டும். விசுவாசத்தை விட்டு ஜனங்கள் வழுவி போக வேண்டும். ஆங்கில பைபிளில் ஃபாலிங் அவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தை விட்டு வழுவி போகும் பொழுது அவங்க வந்து என்ன செய்வார்கள் என்றால், அங்கே அதன் பின்பு அந்த கேட்டின் மகன் வெளிப்படுவான், அதுக்கு முன்னால் வெளிப்பட மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்பொழுது விசுவாச துரோகம் நேரிட்டிருக்கு. யூதாஸ் காரியத்து அவன் சொன்ன ப்ரெடிஷன், அந்த கேட்டின் மகன் வெளிப்படணும்னா முதல்ல விசுவாச துரோகம் நேரிட வேண்டும். விசுவாசத்தை விட்டு ஜனங்கள் வழுவி போக வேண்டும்.
யோவான் 6:60 வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே வாசிக்கலாம். அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார். அது முதல் அந்த சீஷர்கள் அநேகர் அவரோடு கூட நடவாதபடி அவர்கள் வந்து பின்வாங்கி போனார்கள், அவரை விட்டு விலகி போனார்கள். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனுடைய சரீரத்தை புசியாமலும் இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்கு ஜீவன் இல்லை என்று சொல்லுகிறார். இது கடினமான உபதேசம். இவருடைய மாம்சத்தை போய் நம்ம சாப்பிடணுமா, இரத்தத்தை குடிக்கணுமா, என்ன பேயா பூதமா மனுஷர் ரத்தத்தை குடிப்பதுக்கு? சில சாமியாடிகள் வந்து அந்த ஆடி மாதம் கூழ் ஊத்துறாங்க, சொல்ல என்ன செய்யும், சேவக்கோழியை பல்லை வச்சே கடித்து ரத்தத்தை குடிச்சிடும். அதை மாதிரி அவங்க நினைக்கிறாங்க, எப்படி என்னது ரத்தத்தை குடிக்குது, மனுஷ ரத்தத்தை எப்படி குடிக்குது, பேய் தானே அந்த மாதிரி செய்யும். அது சாமி ஆடிக்கிட்டு என்ன செய்யும், அந்த சேவக்கோழியை அதை கழுத்தை கடித்து ரத்தத்தை குடிக்கும். அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, இவர் உபதேசம் இப்படி இருக்குன்னு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. அதனால் அது முதல் அநேகர் என்ன செய்கிறார்கள், அவரோடு கூட நடக்கவில்லை, இது கடினமான உபதேசம் என்று சொன்னார்கள். அதான் விசுவாச துரோகம் நேரிடுது. அதன் பின்பு என்ன செய்கிற, விசுவாச துரோகம் நேரிட்டு கேட்டின் மகன் வெளிப்படுகிறான். அதை நீங்கள் அந்த சீக்வன்ஸை கவனித்து பார்த்தீங்கன்னா, அவன் முதல்ல பிரதான ஆசாரியிட்ட போகிறான். பிரதான ஆசாரியன் யார், பெரிய ரிலீஜியஸ் லீடர், மத சம்பந்தமான பெரிய லீடர். அவர்கிட்ட போயிட்டு அவன் பேரன் பேசுகிறான், 30 வெள்ளிக்காசை அங்கே கொடுக்க உடன்படுகிறார்கள். அதன் பின்பு அந்த இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ரிலீஜியஸ் லீடர் அந்த பிரதான ஆசாரி என்ன செய்கிறான், பிலாத்துக்கிட்ட போகிறான். பிலாத்து யார், பொலிட்டிக்கல் லீடர். அந்த பொலிட்டிக்கல் லீடர்கிட்ட போயிட்டு அவன் வந்து அவரை சிலுவையில் அறையும்படியாக அவன் பெர்மிஷன் வாங்குகிறான். பின்பு இயேசு சிலுவையில் அடைகிறார், அங்கே மறிக்கிறார். இவன் போய் நான்கு கொண்டு செத்துகிறான். இப்பொழுது நான்கு கொண்டு சாகும் பொழுது எல்லாருக்கும் வெளிப்படுது, கேட்டின் மகன் வெளிப்பட்டான். முதல்ல அதுக்கு முன்னதாக விசுவாச துரோகம் ஏற்படுது. விசுவாச துரோகம் நேரிட்டு கேட்டின் மகன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. பின்பு ஆண்டவர் தம்முடைய நாசியின் சுவாசத்தினாலும் தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலும் அவனை அழித்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் இந்த இப்பொழுது வரப்போகிற அந்த கேட்டின் மகன். அந்த கேட்டின் மகன் என்ன செய்யும், வர்ணன்மன்னா விசுவாச துரோகம் நேரிட வேண்டும். அந்த 70 சீஷர்கள், ஆண்டவர் எக்ஸ்ட்ரா 70 டிசைபிள்ஸை ஏற்படுத்துகிறார், அவங்க தான் பின்வாங்கி போகிறாங்க. அப்போது அவங்க வந்து எதனால் பின்வாங்கி போகிறாங்கன்னா, விசுவாச துரோகம் எப்படி ஏற்படுனா, இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவர். இப்போ பாருங்கள், அதே இது ஆக்சுவலாக நடக்கு, ஆக்சுவலாக நடக்கு. நான் அதை பார்க்குறேன். இப்போ நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுன்னு சொல்கிறோம், முத்திரைகள் திறக்கப்பட்ட பிறகு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்துட்டு, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை நம்ம மெசேஜில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி பாருங்கள். அவங்க தான் 70 சீசர்கள், அவங்ககிட்ட போய் சொல்லி பாருங்கள், உங்ககிட்ட பேச மாட்டாங்க. அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க, அவங்க பார்ட் வேர்டில் இருக்கிறாங்க, அடிப்படை உபதேசத்தில் இருக்கிறாங்க. சுவாபனத்துக்காரன் தான் பேச மாட்டாங்கன்னா இவனும் பேச மாட்டாங்க, அந்த 70 பேரும் பேச மாட்டாங்க, அவரை விட்டு விலகிடுவாங்க. ஒரு மேரேஜ் நடக்குது, தண்டார்பேட்டையில் ஒரு மேரேஜ் நடக்குது 2 வருஷத்துக்கு முன்னதாக. அந்த மாப்பிள்ளை வந்து, மாப்பிள்ளையுடைய தாப்பனார் எனக்கு தெரியும், அவர் எனக்கு இன்விடேஷன் கொடுக்கல, ஆனால் பொண்ணு வந்து நீங்கள் கண்டிப்பாக வரணும், உங்களை நான் ரொம்ப கனப்படுத்துவேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதுவும் பல்லாவரத்தில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க கூட்டத்துக்காக நான் போகிறேன். அங்கே போன உடனே மாப்பிள்ளையுடைய அப்பா வர்றாரு, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா, தெரியுது, நீங்கள் தான் எனக்கு மேரேஜ் கொடுத்தீங்க, மேரேஜ் சாலம்னைஸ் பண்ணீங்க, ரைட்டு, ஆனால் நீங்கள் என்னை கூப்பிடலையே, என்னை பெண் வீட்டார் சார்பில் தான் நான் வந்திருக்கேன், உங்கள் சார்பில் வரல அப்படின்னு சொன்னேன். இல்லை வந்துட்டீங்களா, இன்விடேஷன் கொடுக்காமல் வந்துட்டீங்களா அப்படிங்கிறாரு. வந்துட்டீங்களா, அது போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஆனாலும் என்ன செய்யணும், அவருக்கு நான் மேரேஜ் கொடுத்துருக்கேன். அந்த எல்லா ஊழியக்காரரும் வந்திருக்கிறாங்க, நிறைய ஊழியக்காரர் வந்திருக்கிறாங்க.
அதனால் சும்மா அவங்க ஒரு ரொம்ப சாதாரண ஊழியக்காரங்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் எனக்கு இன்விடேஷன் கொடுக்கல. காரணம் என்ன? நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் இருக்கோம், அவங்க பார்ட் வேர்ல்டில் இருக்கிறாங்க, அதான் காரணம். நான் அந்த பெண் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம் கிடையாது. இப்போ பால் பன்னீர் வீடு டெடிக்கேஷன் போக சொல்ல அவங்க வந்தாங்க. வந்து அவங்க உங்கள் மெசேஜை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு மெசேஜ் விடாமல் கேட்டுட்டுருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னலாம். அந்த பெண்ணுடைய கட்டாயத்துக்காக நான் போனேன். ஆனால் அவர் எனக்கு பழக்கமானவர், அவருக்கு மேரேஜை சாலனைஸ் பண்ணியிருக்கிறேன். அவர் வண்ணார்பேட்டையில் அவருடைய மேரேஜை வந்து சாலனைஸ் பண்ணியிருக்கேன். அவர் மகனுக்கு இப்பொழுது மேரேஜ், ஆனால் அவருக்கு கொடுக்கல, என்னை பற்றி தெரிஞ்சிருந்தும் கொடுக்கல. ஏன்னா நான் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் இருக்கிறேன். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, விசுவாச துரோகம் எப்படி ஏற்படுகிறது நல்லா கவனிங்க. இது கடினமான உபதேசம் அன்று சொல்லி அவங்க விசுவாசத்தை விட்டு இயேசுவை விட்டு விலகி, அதே போல் தான் நம்ம, இது கடினமான உபதேசம். கல்வரி டேபர்நக்கில் கடினமான உபதேசம், இதோ டோக்கன் போடாண்டான்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டுங்க, அவங்க ரெவலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்மளெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, நம்ம இப்படி இருக்கலாம், இதே ஸ்டாண்டர்டை நம்ம மெயின்டைன் பண்ணலாம், எப்படி ரேப்சரில் போக முடியும்? அதெல்லாம் விசுவாச துரோகம் ஆல்ரெடி நடந்து விட்டது. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டு வரும் பொழுது எங்கள் விசுவாச துரோகம் இப்பொழுது நடந்து விட்டது. கேட்டின் மகன் வெளிப்பட்டாச்சா? கேட்டின் மகனும் வெளிப்பட்டாச்சு. சன் ஆஃப் மேன் ரிவீல்ட் அகைன், இப்பொழுது சன் ஆஃப் பெர்டிஷன் ரிவீல்ட் ஆல்சோ ரிவீல்ட் அகைன். மனுஷகுமாரன் மறுபடியும் வெளிப்பட்டிருக்கிறார், இப்பொழுது கேட்டின் மகனும் வெளிப்பட்டாச்சு. முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது என்ன ஏற்பட்டது என்றால், சன் ஆஃப் பெர்டிஷன் ரிவீல்டு. சன் ஆஃப் பெர்டிஷன் வந்து இவ்வளோ நாள் அவங்க என்ன குதிரையில் பிரயாணம் செய்தான், இவ்விதமாக எல்லாமே இன்னைக்கு ரிவீல் ஆகிவிட்டது. அதனால் சன் மனுஷகுமாரன் வெளிப்பட்டிருக்கிறார், கேட்டின் மகனும் இப்பொழுது வெளிப்பட்டாகிவிட்டது. இயேசு கிறிஸ்து ரெண்டாம் முறை சிலுவையில் அறையப்பட்டாச்சுடுது. சோபனத்து மக்கள் நினைச்சாங்க தங்களுடைய புல்பிட்டில் இந்த மெசேஜை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அவங்க சிலுவையில் அறைகிறார்கள். அதே போல் இந்த சன் ஆஃப் பெர்டிஷனும் ரிவீல் ஆகிட்டு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட சொல்லுங்க, உடனே ஓடிடுவாங்க. யார்? மெசேஜில் இருக்கிறவங்க. இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார்கள்? ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அந்த கேட்டின் மகன் கெட்டு போனான் ஒழிய வேற யாரும் கெட்டு போகலை. ஹல்லேலூயா. எலெக்டட் பீப்புள் யாருமே கெட்டு போக முடியாது, அவங்க அதை நேசிப்பாங்க. ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக அதை தெரிஞ்சுக்கிடணும்னு நினைப்பாங்க. அதனால் நான் அதை நேசிக்கிறேன், பைபிள் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணுறேன், திகதி செய்தி ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணுறேன், இன்னும் அதிகமாக நேசிக்கும். ஆமேன். இயேசுவை நம்ம இன்னும் அதிகமாக நேசிக்கிறோம், அவர் ரிவீல்டு வேர்டாக இருக்கிறார், அவரை நம்ம அதிகமாக நேசிக்கிறோம். ஆமேன். அதனால் இன்னும் என்ன செய்யலைன்னா, இந்த கேட்டின் மகனுக்கு முடிவு ஏற்படவில்லை. இது நமக்கு ரிவீல்டு ஆகியிருக்கிறது, உலகத்துக்கு இன்னும் ரிவீல்டு ஆகவில்லை. அதுக்கு ஒரு டைம் ஆண்டவர் வச்சிருக்கிறது, அந்த டைம் வரும்பொழுது அது ரிவீல்டு ஆகும். இயேசு கிறிஸ்து இவன் தான் சொல்லி அவனுக்கு துணிக்கை கொடுத்தும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. அதே போல் இன்றைக்கி கேத்தலிக் பீப்புள் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல, 124 கோடி மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, ஒரு நாளில் அது ரிவீல்டு ஆகும், ஒரு நாளில் அது கண்டிப்பாக தெரியும். யூதாஸ்கரியோத் தங்கத்தை யாருமே தெரியலை, ஆனால் கடைசியில் அது தெரிஞ்சது. ஆனால் எப்பொழுது அது தெரிஞ்சது? அந்த கடைசி ராபோஜன ஆராதனையின் போது. இவன் தான் சொல்கிறார், பின்பு அவன் அந்த காட்டி கொடுக்குற வேலையை செய்த பொழுது நான்கு கொண்டு சாகும் பொழுது அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது. உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே இப்போ தெரியும், எல்லோருக்கும் தெரியும், யூதாஸ் 30 வெள்ளிக்காசு காட்டு கொடுத்தான், நாண்டு கொண்டு செத்தான், எல்லா கிறிஸ்தவனுக்கும் தெரியும். ஆனால் அன்னைக்கு தெரியாமல் இந்த எப்பொழுது ராபோயின் ஆராதனையில் அது ரிவீல்டு ஆகுது. இவன் தானே ஆண்டவர் பர்டிகுலராக காமிக்கிறார். ஆனாலும் சீசர்களுக்கு அது புரியலை. ஆனால் இங்கே அதை ரிவீல்டு ஆச்சு, இயேசு கிறிஸ்து ரிவீல் பண்ணார், ரிவீல் பேர் அவன்கிட்ட கரெக்டாக இவன் தானே காமிச்சார். ஆனாலும் ஜனங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, அவங்க வேறு மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. அவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முடியாது சொல்கிறாரு, ஏதோ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்களே ஒழிய. ஆனால் அவனுக்கு, ஆனால் அவன் சாகும் பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இன்றைக்கி உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. அதே போல் தான் ஒரு நாளில் தெரியும். இப்பொழுது கேட்டின் மகன் வெளிப்பட்டிருக்கான், அவன் என்ன செய்யணும் என்றால், எப்படி அவன் வெளிப்படுவான் என்றால், ரிலீஜியஸ் லீடரை வந்து அவன் இன்சிட் பண்ணுவான், அவங்கள வந்து தூண்டுவான். பின்பு அவங்க வந்து பாலிட்டிக்ஸில் இறங்குவாங்க, அதன் பின்பு அது வரும். எப்படி ஜூடாஸ் செஞ்சானோ அதே மாதிரி தான்.
அதனால் என்ன செய்யணும், வெளிப்படுத்தல் நீங்கள் 13:14 வாசிக்கும் பொழுது, மிருகத்துக்கு முன்பாக இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய இதனுக்கு கொடுப்பட்ட சத்துவத்தினாலே அது பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்ட மிருகத்துக்கு ஒரு சொருபம் உண்டாக்கம் வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு, மேலும் நம்ம சொருபத்தின் ஆவியை கொடுக்கும்படி மிருகத்தின் சொருபத்தை வணங்காத யாவரை கொலை செய்யும்படி அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐசிரியவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கையிலாவது தங்கள் நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அந்த நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்கிறன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். புத்தியுடையவன் அந்த மிருகத்தினுடைய லெக்கத்தை கணக்கு பார்க்க கடவன். அதன் லெக்கம் 666 என்னது விகாரஸ் வெளியிடி. போப்பு 3 கிரீடத்தை வச்சிருக்கிறார். அந்த கிரீடத்தில் என்ன இருக்கு, விகாரஸ் வெளியிடி நம்பர் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 660. புத்தியுடையவன் அதை கணக்கு பார்க்க கடவன், அதனுடைய லெக்கம் 666. தேவனுடைய குமாரனுக்கு பதிலாக ஆளுகை செய்கிறவர், 3 உலகத்துக்கும் அவர் அதிபதியாக, 3 crowns அங்கே இருக்கிறது, பாதாளம் பூலோகம் பரலோகம் இந்த 3க்கும் அவர் அதிபதியாக இருக்கிறார் என்று ஒரு சிங்கிள் பர்சனை குறிக்கிறது. அந்த பர்சன் வந்து ஒரு ஆபீஸ் உடையவனாக இருக்கிறான், ஒரு சாணத்தை உடையவனாக இருக்கிறான். அந்த சாணத்தில் இருப்பதனால அவனுக்கு அந்த பவர் இருக்கிறது. அதனால் பிரைம் மினிஸ்டரோ அல்லது பிரசிடெண்ட்டோ ஒரு நாட்டினுடைய பிரசிடெண்ட்டோ அவர் அந்த சாணத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு பவர் இருக்குது. அந்த சாணம் முடியும் பொழுது அந்த பீரியட் முடியும் பொழுது அவர் நம்மளை போல சாதாரண மனுஷன்தான், அவருக்கு எந்த பவரும் கிடையாது. அந்த அந்த இதில் இருக்கும் வரைக்கும் அவருக்கு அந்த சாணத்தில் இருக்கும் வரைக்கும் பவர். அதே போல் ஒரு மனுஷன்தான் அந்த மனுஷன் அந்த சாணத்துக்கு வரும் பொழுது அவனுக்கு பவர் அந்த அதாரிட்டி கொடுக்கப்படுது. ஏற்கனவே 68 million பீப்புளை கொலை செய்தாகிவிட்டது. 68,680,000 பேரை கொலை செய்தாகிவிட்டது. அந்த உபதேசத்தை கை கொள்ளாதவர்களை கொலை செய்யப்பட்ட இனிமே இதை விட பெரிய மேஸ்கர் ஏற்படும். பெரிய மேஸ்கர் ஏற்படும் பொழுது அப்பொழுது என்ன ஆகும் என்றால் இதை விட அதிக கொலை ஏற்படும். மிருகத்தின் சொருபத்தை வணங்காதவர்கள் அது கொலை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உலகம் உண்டானம் கொண்டு இதுவரைக்கும் இல்லாத அவ்விதமான உபத்திர காலம் வரும் என்று சொல்ல அந்த கேட்டின் மகன் அதை கொண்டு வருவான். அந்த ஆபீஸில் இருப்பதனால பிரங்காம என்ன சொல்கிறார், அந்த லாஸ் போப் வில் பி அ ராஸ்கல் என்று சொல்லுகிறார். த லாஸ் போப் வில் பி த ஆன்டி கிரைஸ்ட். இப்பொழுது என்ன செய்ய, சாத்தான் வந்து பக்கத்தில் நிற்கிறான், உள்ளே போகலை. அது உள்ளே போகும் பொழுதும் பிசாசினால் பீடிக்கப்பட்டு பீஸ்டாக மாறும் பொழுது இதை எல்லாரையும் ஈவிறக்கம் இல்லாமல் கொலைப்போம். 144,000 பேர் கொல்லப்படுவார்கள். புத்தி இல்லாத கன்னிகள் கொல்லப்படுவார்கள். ஆனால் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்பட வேண்டும். ராப்சரில் நம்ம போகும் பொழுது அந்த அந்திகிறிஸ்து யார் என்று தெரியும். அல்ல, முதலாவது ரிலீஜியஸ் லீடரை வந்து தூண்டுகிறான். அங்கே வந்து என்ன வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் அதான் மிருகத்தின் சொரூபம். அதோடு கூட அங்கே தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்க எல்லாமே எல்லாம் ஒன்று சேருவாங்க. இப்போ எல்லா சாபனங்களும் வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு. எல்லாம் கத்தோலிக்க மார்க்கத்தோடு அந்த எல்லாமே மகள்கள் எல்லாருமே தாய் கூட சேருவாங்க. அதன் பின்பு என்ன சென்றால் அந்த பொலிட்டிக்கல் பவர் கிடைக்கும். யூதர்களோடு உடன்படிக்கை பண்ணி அந்த ஒரு வாரம் பாதி சென்ற பின்பு அந்த பலியை காணிக்க ஒழிய பண்ணி அந்த அங்கே மார்க்காத பீஸை கொண்டு வரும் பொழுது யார் யார் அந்த மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ளவில்லையோ அவங்க எல்லாரும் கொலை செய்யப்படுவார்கள் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. தானியேல் 9:27 வாசிக்கலாம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவறுப்பான செட்டைகளோட பாழாக்கிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குறவன் மேல் தீர் மட்டும் சொரியும் என்றான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குறவன் மேல் தீர் மட்டும் சொன்ன அவன் அழியும் வரைக்கும் அவன் மேல அந்த நிர்மூலம் வரும். அந்த பாழாக்கும் அருவறுப்பு வரும். அவன் தோன்றுவான். அப்பொழுது ஆண்டவர் வந்து என்ன செய்வார் என்றால் அவன் தீர் மட்டும் என்றால் அவன் அழிய மட்டும் அவன் மேல் அந்த ஆக்கினை தீர்ப்பு வரும். அவன் அக்னி கடலிலே தள்ளப்படுவான் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 20:10 வாசிக்கலாம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இடக்கமாகிய அந்த அக்னி கடலில் தள்ளப்பட்டான். லேக் ஆஃப் ஃபயர் அங்கே தள்ளப்படுகிறான். அதனால் அவனுக்கு 7 years கொடுக்கப்படுகிறது.
ஒரு வாரம் வந்து நல்லவன் போல நடந்து அந்த வாரம் பாதி சென்ற பின்பு தேவாலயத்திலே தேவன் போல உட்காருவான். அவன் எதிர்க்கு நிற்கிறவனாகவும் தேவன் எனப்படுவதுவோ ஆராதிக்கப்படுகிறதோ அதற்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் அவன் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவனாக அவன் காண்பிப்பான். ரெண்டு தோசைக்கு ரெண்டாவது இரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கும். அதனால் அவன் தன்னைத்தானே தேவன் என்று காண்பித்து மிருகத்தின் முத்திரையை கொண்டு வரும் பொழுது எல்லாரும் அவன் கொல்லப்படுவான். மிருகத்தின் முத்திரையை தரிக்காத அனைவரும் கொல்லப்படும். பின்பு ஆண்டவரே அவன் மேலே வந்து எல்லாம் அவன் தீர்வு மட்டும் அவன் மேலே ஆக்கினை தீர்ப்பு வரும். இதோ கர்த்தர் பர கடைசியாக அக்னிக் கடலில் அவனை போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அவன் 7 இயர்ஸ் தான் ஆளுகை செய்தான். அதில் முதல் 3.5 வருஷம் அவன் யூதர்களோடு உடன்படிக்கை பண்ணி கோல்ட் ஸ்டாண்டர்டை கொண்டு வருவான். பேப்பர் மணியை அபாலிஷ் பண்ணுவான். அதனால் யூதர்கள் வந்து அவங்க ஷேர்ஸ் மார்க்கெட்டில் அவங்க தான் வால் ஸ்ட்ரீட்டில் அவங்க தான் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகும் பொழுது அவங்க வந்து இதோ ரொம்ப புலம்புவார்கள். உடன்படிக்கையை முறித்து போடுவான். பின்பு என்ன செய்வான் என்றால் மிருகத்தின் முத்திரையை கொண்டு வருவான். அப்பொழுது மகா உபத்திர காலம் ஏற்படும். கிரேட் ட்ரிபிலேஷன் வரும். அப்பொழுது நீங்கள் மேலே இருப்பீங்க. ஹல்லேலூயா. தடை செய்கிறவன் பட் மனவாட்டி தான் தடை செய்கிறான். மனவாட்டிக்குள்ள ஹோலி கோஸ் இருக்கு. தடை செய்கிறவர் ஹோலி கோஸ் உங்களுக்குள்ள அந்த ஹோலி கோஸ். மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு தடை நீக்கப்படுது. அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அந்த கேட்டின் மகன் வெளிப்படுவான். இந்த ஜூடாஸ் காரியத்தை அதுக்கு அடையாளமாக இருக்கிறான். முதல்ல ரிலீஜியஸ் லீடர்ஸை அவன் வந்து அவனோடு கூட போய் பேசுகிறான். அந்த ரிலீஜியஸ் லீடர் பிலாத்துக்கிட்ட பாலிட்டிக்ஸ் போகிறாங்க. அதனால் முதலாவது இந்த சபைகளெல்லாம் சாபன சபைகளெல்லாம் கரிஸ்மேட்டிக் மூமெண்ட் மூலமாக எல்லாம் வேர்ல்டு கவுன்சில் சர்ச்சஸ் மூலமாக கத்தோலிக்கத்தோடு இணையும். பின்பு அவன் பொலிட்டிக்கல் பவர் பெறும் பொழுது யூதர்களோடு உடன்படிக்கையை முறித்து பொலிட்டிக்கல் பவர் பெறும் பொழுது மிருகத்தின் முத்திரையை கொண்டு அவ்விதமாக அவன் செய்வான். ஜூடாஸ் காரியத்தை செய்த அதே அவன் செய்வான். அப்பொழுது என்ன செய்யமென்றால் அங்கே ஆண்டவர் அவன் மேலே ஆக்கினையை அனுப்பும் பொழுது அப்பொழுது எல்லாருக்குமே இவன் வந்து ஆன்டி கிரைஸ்ட்னு தெரியும். எப்பந்தான் தெரியும், அதுக்கு இடையில தெரியாது. இப்போ நமக்கு சன் ஆஃப் மேன் ரிவீல்டு, சன் ஆஃப் பிரெடிஷன் இஸ் ஆல்சோ ரிவீல்ட். நம்ம எது அதனால் நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது. நீங்கள் அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடுற அந்த ஆக்கினை தீர்ப்பை நீங்கள் பெறாதபடி அவளை விட்டு வெளியே நம்ம அவளை விட்டு வெளியே வந்திருக்கோம். அந்த உபதேசத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறோம். அதனால் அருமையானாலே ஒருவன் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அந்த சன் ஆஃப் பிரெடிஷன் வில் பி ரிவீல்டு, அவன் வெளிப்படுவான். அது யூதாஸ் காரியத்தை நமக்கு அதுக்கு அடையாளமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவனை பற்றி சொல்லுகிறார் பரிசுத்த பவுல். கடைசி காலத்தில் அந்த சன் ஆஃப் பெரிடிஷன் இஸ் ரிவீல்ட் அகைன். அதில் இயேசு கிறிஸ்து லூக்கா 17:30 சன் ஆஃப் மேன் ரிவீல்ட் அகைன். அப்பொழுது உலகமானது சோதோமின் நிலைமையானது. இப்பொழுது சன் ஆஃப் மேன் ரிவீல்ட் நமக்கு ரிவீல்ட் ஆகிருக்குது. சோபனத்து மக்களுக்கு அது தெரியாது. இப்பொழுது விசுவாச துரோகம் நேரிட்டு இருக்கிறது. ஃபுல்னஸாக வேட தூக்கி போடுங்க, உங்களை விட்டு போயிடுவாங்க. இந்த மெசேஜ் பீப்புள் நம்ம கூட ஐக்கியப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த உபதேசத்தில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இயேசு கிறிஸ்து அந்த ஃபுல்னஸாக வேடை கொண்டு வரும் பொழுது அவங்க விலகிட்டாங்க. அவங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியலை. நம்ம அதை நேசிக்கிறோம். ஆமீன். ஃபுல்னஸாக வேடு கிரைஸ்டாக இருக்கிறது. அந்த வேடை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது நம்ம ஜீசஸை மெசேஜ் பீப்புளும் ஜீசஸை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதனால் அவ்விதமான ஒரு காலம் இன்றைக்கி ரிப்பீட் ஆகிருக்குது. அது எப்பொழுது என்றால் ராபோஜின அறநிலை ஆண்டவர் ரிவீல் பண்ணுகிறது. இப்பொழுது நம்ம ராஜ்போஜன ஆராணிக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் ஒன்று சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில் இருக்கணும், அல்லது சன் ஆஃப் பெரடிஷனில் இருக்கணும். நம்ம சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியை ரிஜெக்ட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சன் ஆஃப் பெரடிஷனுக்கு பேர் கேட்டின் பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். ஆண்டவர் ரிவீல் பண்ணி ரிவீல் பண்ணி இன்றைக்கி வந்து முழுசுமாக ரிவீல் பண்ணிட்டார். அதான் ஓப்பனிங் ஆஃப் த 7 சீல்ஸ். ஓப்பனிங் ஆஃப் த 7 சீல்ஸ் வந்து 2 ரெவலேஷனை கொண்டு சன் ஆஃப் மேன் ரிவீல்டு டு த பிரைட், மனவாட்டிக்கு வெளிப்பட்டிருக்குது. இப்பொழுது நமக்கு ஆண்டவர் என்ன சன் ஆஃப் பிரெடிஷன் யார் என்பதையும் வெளிப்படுத்த உலகம் அதை அறியவில்லை. நம்ம கேட்டின் மகன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இப்பொழுது அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் என்ன செய்யவில்லை, உலகத்தின் மக்களுக்கு அது தெரியலை. டினாமினேஷன் பீப்புளுக்கு அது தெரியலை. மெசேஜ் பீப்புளுக்கு அது தெரியலை. ஆனால் அவரை நேசிக்கிற மக்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமீன். இன்றைக்கு நம்ம அவரை நேசிக்கிறோம். நாம் இந்த பந்திக்கு வந்திருக்கிறோம். ஆமீன். இந்த பந்தியில் வந்து நம்ம பங்கு பெறும் பொழுது கர்த்தர் நமக்கு அவர் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் அங்கே தருவார். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னதாக
அவங்க ரெசரேக்ஷன் ஏற்படுவதற்கு முன்ன, அவருடைய ரெசரேக்ஷனும் அந்த பழைய ஏற்பாட்டு பசுத்தவான்களுடைய ரெசரேக்ஷனும் ஏற்படுவதற்கு முன்னதாக இங்கே வந்து என்ன ஏற்பட வேண்டும்? சன் ஆஃப் பெர்டிஷன் ரிவீல்ட் அகைன், மறுபடியும் அது வெளிப்பட வேண்டும். அதனால் அருமையான இந்த வெட்டிங்ஸ் இங்கே பராபோய் நாரணை அந்த வெட்டிங் சப்பருக்கு அடையாளமாக இருக்கு. அந்த வெட்டிங் சப்பர் வருவதற்கு முன்னதாக இது வெளிப்பட வேண்டும். இன்றைக்கி அது ரிவீல்டு ஆகியிருக்கிறது, ஆனாலும் எல்லாருக்கும் ரிவீல் ஆகலை. இப்பொழுது யூத மக்களுக்கெல்லாம் வெளிப்பட்டாயிற்று. இவன் வந்து இயேசு கிறிஸ்துவன் 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தான், பண ஆசை பிடிச்சவன். இவன் வந்து இயேசு கிறிஸ்துக்கு துரோகியாக மாறிட்டாங்கிறது அந்த நேரத்தில் தெரியும். அதே போல் வெட்டிங் சப்பர் வரும் பொழுது முதலாம் உயிர்த்தெழுதல் வருகிறது. அன்றைக்கி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்தார்கள், இப்பொழுது புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுவார்கள். நமக்கு ராப்சர் வரும். அப்பொழுது வரும் பொழுது தான் இந்த பார்ட் வேர்டில் இருக்கிறாங்களே ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்கு வராமல் இது கடினமான உபதேசம் அப்படின்னு விசுவாச துரோகத்தில் இருக்காங்க. அப்போ தான் அவங்க யோசிப்பாங்க, பாருங்கள் நம்ம கைவிடப்பட்டுட்டோம், நம்ம ஓத்திர காலத்துக்கு போகிறோம், நம்ம அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு போகிறோம் அப்படின்னு அப்பறவே அப்போ வந்து யோசிப்பாங்க. இப்போ நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. நீ உன்னுடைய உபதேசத்தை விட்டு இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கு நீ வா, இன்னொரு ஸ்டாண்டர்ட் மெசேஜுக்கு நீ வா. கல்வாரி டேபர்நாக்கில் ஒழுங்குக்கிரமமாக இருக்கிறது, இதில் எல்லாமே போதிக்கப்பட்டிருக்குது. இது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இங்கே இருக்குது. பைபிளும் பென்கா மெசேஜும் மேட்ச் பண்ணி சொல்லப்படுகிறது. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்கு வா. யூதாஸ் காரியத்து மறித்து போன உடனே என்ன பண்ணாங்கன்னா, அந்த அப்போஸ்தல ஊழியத்தில் ஒருத்தன் போயிட்டான், அதனால் நம்ம ஒருத்தனை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தனை செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணும் பொழுது சீட்டு போட்டு செலக்ட் பண்ணுறாங்க. சீட்டு போட்டு செலக்ட் பண்ணி யாரை செலக்ட் பண்ணாங்க? அப்போஸ்தலர் 1:26 வாசிக்கலாம். பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள், சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலனுடனே சேர்த்து கொள்ளப்பட்டார். 12 பேர் கணக்கு, 12 வரணும். ஒருத்தன் போயிட்டான், 11 ஆகிப்போச்சு. அது வந்து பெர்ஃபெக்ட் நம்பர் கிடையாது. பெர்ஃபெக்ட் நம்பர் வந்து 12. அதனால் அதில் ஒருத்தனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஜபத்தோடு தான் சீட்டு போடுறாங்க. ஆண்டவரே, ரெண்டு பேர் அங்கே நிறுத்தி அங்கே சீட்டு போடும் பொழுது மத்தியா பேரில் அது சீட்டு விழுந்தது. உடனே அவன் 11வது பேர்ல 12வது பேராக வந்துட்டான். ஆனாலும் பைபிளில் எங்கேயாவது மத்தியாசை குறித்து வாசிக்கிங்களா? கத்தோலிக்க பீப்புள் தான் மத்தியா சர்ச்சின்னு வச்சுருப்பாங்க. கேக்க நகரில் மத்தியா சர்ச் இருக்குது, அது கத்தோலிக்க சபை. கத்தோலிக்கர்கள் தான் மத்தியாசுங்க பேரை விடுவாங்க. ஆனால் இந்த மத்தியா வந்து எதாவது செய்தானான்னு அப்போ சொன்னால் வாசிப்பாருங்க, அவன் எந்த இதையும் செஞ்ச மாதிரியே இல்லை. எதனால் அவன் அப்படி இருந்தான்னா, இவங்க ஷீட்டு போட்டு எடுத்தனால். அதே போல் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறாங்க. காரணம் வந்து பென்காம் சொன்னார்னு அதை போய் எடுத்துக்கிடுறாங்க. சட்டத்தில் ஓட்டை கண்டுபிடிச்ச மாதிரி அதை வச்சு தப்பிச்சுக்கிடலான்னு சொல்லி சீட்டு போட்டு பாசரை தெரிந்து கொள்ளும் பொழுது அவங்கள ஆண்டவர் எந்த விதத்திலும் பயன்படுத்த மாட்டார். ஆண்டவராக அழைக்கணும். நான்லாம் சீட்டு போட்டு வரல, எந்த பவுல் சீட்டு போட்டு வரல, யாருமே சீட்டு போட்டு வரல. அதனால் சீட்டு போட்டு ஓட்டு போட்டு அங்கே செலக்ட் பண்ணுறாங்க. நம்ம இதில் அப்படி தான் நடக்குது, நிறைய பேர் அப்படி தான் நடத்துகிறாங்க. அதனால் என்ன செய்யணும், சீட்டு போட்டு வந்தவங்க யாரையும் அந்த மத்தியாவாண்ட பயன்படுத்தலை. ஆனால் கத்தர் என்ன செய்கிறார் என்றால், தாயின் கற்பத்திலேருந்து பவுலை தெரிந்து கொண்டிருக்கு. அதெல்லாம் 12 அப்போஸ்தலர்ல பவுல் ஒருத்தனாக இருக்கிறான், மத்தியா இல்லை. இது மனுஷனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. அதே போல் மனுஷனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாசர்கள் அவங்கள பயன்படுத்தவே முடியாது. அவங்க ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்கு வரவே மாட்டாங்க, ரேப்சரில் பங்கு பெறவே மாட்டாங்க. அதனால் அவங்கள பின்பற்றுறவங்களுக்கும் வெளிப்பாடு கிடையாது. அவங்களும் பாரம்பரியமாக ஆராதிக்கும் பொழுது எல்லாம் ஃபூலிஷ் வெர்ஜனாக மாறுறாங்க. கைவிடப்படும் பொழுது தான் தெரியும், ஐயோ நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை ரிஜெக்ட் பண்ணிட்டோமே, அது கிரைஸ்ட், அது இதோ கிரைஸ்டை நம்ம விட்டு விலகிட்டோமே, விசுவாச துரோகத்தில் போயிட்டோமே, ஃபாலிங் அவே. இப்பொழுது ஃபாலிங் அவே எப்போ வருது? இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வரும் பொழுது, இந்த தலைக்கல் வரும் பொழுது. தலைக்கல் தான் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. இந்த தலைக்கல் வரும் பொழுது தலைக்கல்லை புறக்கணித்து விட ஆகாது என்று தள்ளி போட்டுட்டாங்க. ஆனால் ஆகாது என்று தள்ளின அந்த கல் தான் அது மூளைக்க, அது வந்து தலை மூளைக்கல் தான் இன்னைக்கு தலைக்கல்லாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது நம்முடைய பார்வைக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இது கத்தரால் உண்டாகி, இது ஆண்டவர் அப்படி நியமிச்சிருக்கிறார், அதன்படி நடக்கும். கத்தருடைய பிள்ளைகளாக நாம் இந்த வார்த்தையில் வந்து இந்த பந்தியில் விசுவாசத்தோடு பங்கு பெறும் பொழுது எல்லா பிளஸ்ஸிங் நமக்கு கிடைக்கும், ராப்சர் கிடைக்கும். ஆபிரகாமுக்கு அது டெம்பரரியாக வந்தது,
அந்த பாடி சேஞ்ச் டெம்பரரியாக வந்தது, ஆனால் உங்களுக்கு எட்டர்னல் யூத் கிடைக்கும், நித்தியமாக ஒருபோதும் திருப்பி ஓல்தான் மாற மாட்டீங்க. ஆபிரகாம் திருப்பி ஓல்தான் மாறிட்டான், நம்ம திருப்பி ஓல்தான் மாற மாட்டோம். இந்த பந்தி வந்து நம்மளை அவ்விதமாக ஆயத்தப்படுத்துகிறது, நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணும். தேவ வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, கேட்டின் மகன் ஆகிய அந்த யூதாஸ் காரியத்தை கெட்டு போனானுடைய வேற ஒருவரும் கெட்டு போகும், அது இன்னைக்கு மறுபடியும் நிறைவேறுகிறது. தேவனுடைய வார்த்தை மறுபடியும் இந்த கடைசி காலத்தில் நிறைவேறுது. கேட்டி மகன் வெளிப்பட்டிருக்கிறான், இன்னும் அவன் பதவிக்கு வரவில்லை. சாத்தானால் இன்னும் பொசஸ் ஆகவில்லை, இப்போ சாத்தான் அவனுக்குள்ளே புகவில்லை. புகும் பொழுது அவன் அந்த கேட்டின் மகனாக மாறுவான், ஆனால் அப்பொழுது நம்ம மேலே இருப்போம், நமக்கு எட்டர்னல் யூத் கிடைக்கும், நித்தியமாக இளமையாக இருப்போம், ஒருபோதும் முதுமை அடைய மாட்டோம். நமக்கு சன் ஆஃப் மேன் ரிவீல்டு ஆயிருக்கு, ஆபிரகாமுக்கு சன் ஆஃப் மேன் ரிவீல்டு ஆனது, ஆனால் அதே நேரத்தில் இப்பொழுது கேட்டின் மகனும் வெளிப்பட்டிருக்கிறோம். நமக்கு சன் ஆஃப் மேன் ரிவலேஷன் வந்திருக்குது, உலகத்தின் மக்கள் அந்த கேட்டின் மகனுடைய அந்த ஆளுகைக்குள்ளாக போவார்கள், மகா உபத்திர காலத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். நீங்கள் வெட்டிங் செப்பரில் இருப்பீங்க. கர்த்தர் எவ்வளோ வந்து இந்த ஒரு கான்ட்ராஸ்ட் இவ்விதமாக ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை இவ்விதமான ஒரு கான்ட்ராஸ்டை நமக்கு காண்பிக்கிறது. நாங்கள் எல்லோரும் கர்த்தருக்கு நம்ம சோத்திரங்களை ஏறெடுப்போம். கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம். ஜீவனுள்ள தேவனின் ஆவியேவாரும், ஜீவனுள்ள தேவனின் ஆவியேவாரும், ஒருக்கும் ஊருக்கும் ஊரு வாக்கி நீரப்பும் தேவனின் ஆவியேவாரும், ஜீவனுள்ள தேவனின் ஸ்பிரிட் ஆஃப் தி லிவிங் காட் ஃபால் அபிரஸ் ஆன் மீ. Spirit of the living God, fall abroad on me, break me, melt me, mold me and fill me. Spirit of the living God, fall abroad on me. Spirit of the living God, fall abroad on me. நான் உனக்கு ஒப்பித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தரா இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்டப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி நீங்கள் இதை செய்யுங்கள் என்றார். போஜன பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் என்னை நினைவு கூறும் போதெல்லாம் இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் போடும் போதெல்லாம் கர்த்தர் வருமளமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன், எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதை நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இதை நிமித்தவங்களில் அநேக பலவீனரும் வியாதி உள்ளவளுமாய் இருக்கிறார்கள், அநேக நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்துடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கத்தராலே சிச்சிக்கப்படுவார். ஆகையாலன் சகோதரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஏ
இயேசுவுக்கே ஒப்புவித்தேன் யாவையும் தாராளமாய் என்றும் அவரோடு தங்கி நம்பி நேசிப்பேன் மெய்யாய் ஒப்புவிக்கிறேன் பரலோக பிதாவே, இந்நேரம் மட்டுமாக உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து உம்மை ஆராதித்து உம்முடைய வார்த்தைகளை தியானித்து இந்த பந்தியிலே பங்கு பெறும்படியாகவும் ஒருவர் பாதத்தை ஒருவர் கழும்படியாக நீ செய்த அதே செயலை நாங்கள் ஆண்டவரே செய்து நீ சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது எங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் தருவி. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்கள், இப்படி செய்தால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் இவ்விதமாக ஃபீஸ்ட் வாஷிங் பண்ணியிருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் ஏறெடுக்கப்பட்ட காணிக்கைகள் தசோபாங்கள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரிப்பீராக ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த குறைவும் இல்லாதபடி வழிநடத்தும். இந்த புதிய மாதம் ஆகஸ்ட் மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். உம்முடைய பந்தியில் பங்கு பெற்று உம்முடைய பிள்ளைகள் இந்த புதிய மாதத்தில் பிரவேசிக்கும் பொழுது கர்த்தருடைய வழி நடத்தலையும்
உம்முடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களை பின்தொடர்வதை நாங்கள் காண உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய கிருபை தாரும். ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இப்பொழுது எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலியர் ஆகியிருக்கிறது. கர்த்தாவே, அந்த எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலியர் ஆகாதபடி ஆண்டவர் உம்முடைய நாமத்துக்காக அது ஒத்துழைக்கத்தக்கதாக நீர் கிருபத்தார். தடைகளை அப்புறப்படுத்தும். எல்லாருடைய சூழ்நிலைகளையும் நீர் ஆசீர்வாதமாக்கி தருவீராக. ஆவிக்குரிய சூழ்நிலையும் ஆரோக்கியமான சூழ்நிலையும் தருவீராக. இந்த பந்தியிலே பங்கு பெறாமிடாதபடி இருக்கிற எல்லாருக்கும் நீர் உதவி செய்யும். சுகவீனமாயிருக்கிற எல்லாருக்கும் நீர் உதவி செய்யும். கர்த்தாவே, எல்லாரும் சந்தோஷத்தோடு வந்து பங்கு பெற, மகிழ்ச்சியோடு வந்து இந்த பந்தியிலே பங்கு பெற ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தருவீராக. கர்த்தாவே, அற்புதங்களை செய்வீராக. இயேசுவே, எல்லார் மேலும் இரக்கமாயிருப்பீராக. எங்களை நீர்தாமே பாதுகாத்து கொள்ளும். எங்களை வழி நடத்தும் ஆசீர்வதியும் கிருபையாயிரும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன்.